பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சக்சனை இழுக்கிறதுங்க, இந்த பக்கம் வந்து காற்று தள்ளுறதுங்க. சரி, நீங்க அன்லிமிட்டடா அடிச்சுக்கலாங்க. ஒரு நாளைக்கு 10 வண்டி 50 வண்டி 100 வண்டி எவ்வளவு வேணாலும் அடிச்சுக்கலாங்க. கிளீனரு வீட்டில் நம்ம ஷோல்டர் மாட்டிக்கிட்டு நம்ம யூஸ் பண்ற மாதிரிங்க. நம்ம கார் இருக்கு, வீட்டுக்கு பண்ணிக்கலாம். மற்ற கம்பெனிலாம் இப்போ 10 ரூபாய்க்கு தாங்க, நம்ம தரது 6500 ரூபாங்க. வெட் அண்ட் ட்ரையும் இருக்கு, அதாவது ஈரமாக இருந்தால் கூட நீங்கள் சோபால தண்ணி ஊற்றிருந்தாலோ இல்லை ஃப்ளோரில் நீங்கள் தண்ணி ஊற்றினா கூட அந்த டஸ்ட் மண் எல்லாமே எடுத்துருங்க. எடுத்துகிறதெல்லாம் ஒரிஜினல் பாருங்க. இப்போ ஆன்லைனில் சொல்கிற மாதிரி 240 ரூபாய் போட்டிருப்பாங்க, 2500 ரூபாய் போட்டிருப்பாங்க, 4000 தான் போட்டிருப்பாங்க. ஆனால் வெறும் 50 ரூபாய் தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு என்ன ஆமாங்க தெரியாது இல்லைங்களா, அவங்களுக்கு எதுவும் தெரியாது. இது ஒரிஜினல் பார் சொல்கிறாங்க. மோட்டர் மட்டும் தான் பண்ணுறோம், காப்பரில் மட்டும் பண்ணுறோம். மோட்டர் லைஃப் இருங்க, காயில் அதிகம் ஹீட் ஆகிறது, காயில் வெந்து போகிறது, அந்த மாதிரி போகாதுங்க. ப்ரெஷரும் நல்லாயிருக்கும், லைஃப் நல்லா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 40000 மிஷின். இதோட ப்ரெஷரும் பாருங்க, போட்டிருக்கோம். எல்லாரும் எப்படி இருங்க, அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நியூ கண்டென்ட் தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ ஈரோடில் பழையபாளையம் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வாட் அசேட்டோட ஈரோஃபின் அப்படிங்கிற ஒரு கார் வாஷர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கார் வாஷ் பண்ணிக்கலாம், ஃப்ளோர் வாஷ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் கம்மி ப்ரைஸ்லேருந்து ஹை ப்ரைஸ் வரைக்கும் எல்லா ரேஞ்சிலையுமே வச்சுட்ருக்காங்க. ஸோ ஒரு லாரி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணுற அளவுக்குமே எல்லா ப்ராடக்ட்டுமே வச்சுருக்காங்க. ஸோ இதோட டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம், வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷாப்போட மேனேஜர் நம்ம கொடுக்காரு. ஸோ அவர்கிட்ட பேசிட்டு இந்த ப்ராடக்ட்டை பற்றி எல்லாமே நம்ம தெரிஞ்சிக்கலாம். ஆனால் வணக்கம். நான் வணக்கங்க. நம்ம நேம் சரவணபூ பார்த்திங்க. ஓகேங்கண்ணா. நம்ம பிராண்டை பற்றி ஃபுல்லாக சொல்லிடுறேன். நம்ம கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாட் அசோசியேட்ஸ்னு ஒரு 20 வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்கு. இதுலேருந்து 20 வருஷமாக வாட்டர் ஹீட்டர் சன் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். டைரெக்ட் டேப்பில் மாட்டி தண்ணி திறந்து சுவிட்ச் போட்டால் சுடுநீர் வந்துட்டே இருக்கும். அது எங்காலும் எடுத்துகிட்டு போய் மாட்டிக்கிற மாதிரி கொடுத்துரும். அது ரன் ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. ஆமாங்க ஆமாங்க. 8-9 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹை ப்ரெஷர் வாஷரும் வேக்கம் கிளியர் மூணு பண்ணுறது. வேக்கம் கிளியர் பண்ணிட்டு இருக்கோம். ₹8500 உங்களுக்கு இன்லெட் ஓஸ் இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்லெட் ஓஸ் 1.5 மீட்டர் கொடுத்துருவோம். இது வந்து பைப்லையும் கனெக்ட் பண்ணிக்கலாம், பக்கெட் பேரில் இருந்தால் பக்கெட் பேர்லையும் போட்டுக்கலாம். இது பக்கெட் பக்கெட்ல போட மாட்டேன்னா இந்த ஃபுட்வால் டைப் கொடுத்துரும். பைப்பில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த ஃபுட்வால் கட்டிட்டு பைப்பில் சொல்லி அப்படியே டைரக்ட் டேப்லேயே கொடுத்துக்கலாங்க. ரெண்டுலையுமே கனெக்ட் பண்ணிக்கலாம், அதாவது சக் பண்ணிக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைப்பில் கொடுத்தாலும் நேரடியாக வந்துருங்க. இது வந்து இன்லெட்டுங்க, இது அவுட்லெட். அவுட்லெட் வந்து ஐட்டாலிக் ஓஸ் 7 மீட்டர் கொடுத்துறோம், 24 அடி. ஆமா, சில்வர் பிளேடு ஓஸ்ங்க. இது வந்து பிரஷரே தாங்குறதுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது ஒவ்வொரு டைம் நீங்க போய் கண்ணை சுவிட்ச் ஆஃப் பண்ண அவசியம் இல்லை. இந்த கண்ணை அழுத்தி பிடிச்சா ஒர்க்காக கண்ணை விட்டு ஆஃப் ஆயிடுங்க. இது ஃபோம் வாஷ் பண்றதுக்கு ஃபோம் கேன் கொடுத்துரும். ஃபோம் கேன் தான் இம்பார்ட்டன்ட் மீன்ஸ் என்னன்னா, கொஞ்சம் பினிஷிங் நல்லா இருக்கும், வண்டி கழுவுக்குள்ள பினிஷிங் நல்லா இருக்கும். இதுக்கு லென்த், இது வந்து இதுதான் நாசலுங்க. இந்த நாசில கழட்டிட்டு உங்களுக்கு கண்ணை லென்த் பண்றதுக்கு லென்த் ராட் கொடுத்துருங்க. இது போட்டாலும் போனாலும் ப்ரெஷர் வருங்க, ஆனால் வேணா இது போட்டுக்கலாம்னு வச்சுங்களேன். போட்டு இந்த மாதிரி கண்ணு நாசில் போட்டு நம்ம லென்த் பண்ணிக்கலாம். இது ஃபோம் வாஷ் பண்ணுறதுக்கு ஃபோம் கேனும் கொடுத்துருவோம். இது எல்லாமே கொடுத்துரும். இது எல்லாமே ரொம்ப ஈஸி ஃபிட்டிங் தாங்க. தனியாக கேட்டால் கூட ஃபிட்டிங் வீடியோ அனுப்புங்க. ஒன்றும் இல்லை, இது கீழே இன்லெட், இது அவுட்லெட். அவுட்லெட் வந்து ஒரு பக்கம் மிஷினையும் வாங்குறீங்களுக்கு இது எக்ஸ்பிளைன் பண்ணிடுவீங்க, தாராளமாக பண்ணி கொடுத்துருங்க. அது ஃபிட்டிங் வீடியோ உங்களுக்கு அனுப்பி கொடுத்துரும். இது ஒரு பக்கம் மிஷினையும் ஒரு பக்கம் கண்ணிலையும் கனெக்ட் பண்ணி கண்ணை அழுத்தி பிடிச்சா ஒர்க்காக கண்ணை விட்டு ஆஃப் ஆயிடும். இப்போ என்ன டவுட்னா, இப்போ குழந்தைங்களா இருப்பாங்க, அதுக்கு என்ன நம்ம கிட்ட இல்லை சேஃப்டினா, சேஃப்டி லாக் கொடுத்துருங்க, சைல்ட் லாக் கொடுத்துருக்கோம். ஆமாங்க, இது போட்டு லாக் பண்ணால் லாக் ஆகிடுங்க. ஓகே ஓகே, நம்ம வச்சுட்டே போனாலுமே குழந்தைங்க அழுத்து தெரியாம இருந்தால் கூட இது ப்ரெஷர் ஏதோ மிஷின் ஒர்க் ஆகாது. இது வேணும்னா இப்போ இந்த மாதிரி எடுத்துட்டு லாக் எடுத்துட்டுருக்கலாங்க. கன் அழுத்தி பிடிக்கல ஒர்க் ஆகும், விட்டு ஆஃப் ஆகிடுங்க.
ஓகேங்க. சரி, இது வந்து பேசிக் மாடலுங்க. ஓகேங்க. இது வந்து 2.5 HP பவருங்க. ஓகேங்க. இதுக்கு இதுக்கு அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா இது வந்து காப்பர்ல ஸ்டார்டிங் இந்த மாடலுங்க. அதிகபட்சம் 1.5 HP வரைக்கும் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே ஓகே. நம்மகிட்ட வேக்யூம் கிளீனர் இருக்குது, கார் வாஷர் இருக்கு, வாட்டர் ஹீட்டர் இருக்கு. இது கார் வாஷர் ஹை பிரஷர்ல வந்து இது பேசிக் மாடல் இல்லைங்களா. இப்போ இதுக்கு அடுத்த மாடல் போனோம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9500 தரங்க இந்த மாடல். இது வந்து 2 hours 3 hours வரைக்கும் ரன் பண்ணிக்கலாங்க. ஆமா, 2 hours 3 hours வரைக்கும் ரன் பண்ணிக்கலாம். இது இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இது இது 10 ரூபா வருங்க, 9980. இது 10480ங்க, 10500 வருங்க. இது வந்து 11500 ட்ராலி டைப். ஆமா, ட்ராலி டைப். இந்த மூணு நாலு மாடலுமே பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ரன் பண்ணிக்கலாம். ட்ராலி மாதிரி இழுத்துட்டு போய்க்கலாம், தூக்கி வச்சுக்கலாம், கை வைக்க முடியாத அளவுக்கு பிரஷர் இருக்கும். இதுல என்ன உங்களுக்கு அட்வான்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் நாசில் ஒன்று வரும். வண்டி வந்து ஸ்ப்ரே ஷார்ப் வைக்கிற மாதிரிங்க. ஆமாங்க, ரெகுலர் ஸ்பார்ப் ஸ்ப்ரே வைக்கிற மாதிரி. இது இல்லாம பாத்தீங்கன்னா ரொட்டேஷன் நாசில் ஒன்று கொடுப்போம். ஆமாங்க, இதுல என்ன ஒரு அட்வான்ஸ், உங்களுக்கு வண்டிக்கு கீழே வண்டிக்கு மேலாம் அந்த டிராவல்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்டாக இருக்கிற இடத்துலாம் ஸ்டூல் வச்சு யூஸ் பண்ண தேவையில்ல. இப்படி ரொட்டேட் பண்ணி இப்படி ஹைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஹைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொட்டேட் பண்ணி எந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம், சொல்லிட்டு சொல்லிட்டு அடிங்க. வீலுக்கு வண்டி டிராவல்ஸ்களில் உள்ள விட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, அண்டர் சேஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. இது வந்து ரொட்டேஷன் அஸ்லோட வருங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் மட்டும் அட்ஜஸ்டபிள் ஃபோம் கேர் வந்துருங்க, ப்ரெஷரை குறைக்கிற கூட்டுற மாதிரி நம்ம கொடுத்துருவோம். இந்த மூணு மாடலுக்கும் வந்து இந்த மாதிரி பிளைன் மாடல் ஃபோம் கேர் வந்துடும் வந்துருங்க. இது இந்த நாலு மாடலுமே பார்த்தீங்கன்னா 2 hours 3 hours ரன் பண்ணிக்கலாம். அதாவது கொச்சி பண்ணாக்கள் விழுவாங்க, டிராக்டர் ஜேசிபிகள் விழுவாங்க, 2-3 டிராக்டர், 2-3 ஜேசிபி, 4-5 கார் கூட கழுவிக்கலாம், கண்டினியூ பண்ணிக்கலாம். டிராவல்ஸ் இந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். இது இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லாரி பஸ்கள் வருதுங்க. இது வந்து லாரி பஸ் கோழி பண்ண மாட்டு பண்ண பெரிய பண்ணி பண்ணலாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி பண்றது. கோயில் சுத்தம் பண்ணிட்டு மறுபடி பெயிண்ட் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிட்டு மறுபடி பண்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பண்றோம்னா இது 14 ரூபா வருங்க. இது ஆமா, இதுக்கு 10 மீட்டர் ஓஸ் வந்துடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிகிரி நாசல் ஒன்று வருங்க, ரெகுலர் நாசல் வரும், பிரஷர் குறைக்கிற கூட்டுற மாதிரி போட்டுக்கலாம். இதுக்கும் என்னங்க, இது 160 ரூபாய் வருங்க, 60 ரூபாய் ஒரிஜினல், 160 பாருங்க எல்லாமே. இது 40,000 ஒரிஜினல் 180, 47,000 4 HP தான் ஒரிஜினல், 200 ஒரிஜினல், 200 பாருங்க. நம்ம சொல்றதெல்லாம் ஒரிஜினல் பாருங்க. இப்போ ஆன்லைன்ல சொல்ற மாதிரி 240 ரூபாய் போட்டிருப்பாங்க, 2500 வாட்ஸ் போட்டிருப்பாங்க, 4000 தான் போட்டிருப்பாங்க, வெறும் 50 பார் தான் இருக்கும். ஆனா நம்மளுக்கு என்ன, ஆமாங்க, தெரியாது இல்லைங்களா, அவங்களுக்கு எதுவும் தெரியாது. இது ஒரிஜினல் பார் சொல்றேங்க, இது உள்ள வால்வு ஸ்டீல்ல வருங்க. இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது 3-4 மாதிரி யூஸ் பண்ணுற பண்ணை கழுவுலாங்க, ரொட்டேட் வாஷ் பண்ணிக்கலாம், அந்த ஹார்வெஸ்ட் வாஷ் பண்ணிக்கலாம், பெரிய பண்ணைக்கு அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் டிகிரி நாசல் சொல்லி 4 வகையான அட்ஜஸ்டபிள் நாசல் வரும். இதில் இந்த இந்த மாடலில் இந்த மாடலில் ரெகுலர் நாசல் வரும், இந்த மாதிரி 4 வகையான ஸ்பேஸ் ஆர்ப்பு இருக்கிற மாதிரி தனித்தனியாக நாசல் வந்துடும். 2800 ரூபா ஃபோம் கேன் இதுக்கு வந்துருங்க. 2800 ரூபா ரேட்டு வரல, ஒரு ஃபோம் கேன் கொடுத்துருவோம். இது வந்து பிராஸில் வருது, ஃபோம் அடிச்சா திக்க அடிக்குங்க. பெரிய கண்ணுங்க, ரெகுலர் நாசல், ரொட்டேஷன் நாசல் எல்லாம் வந்துடும். லாரி பஸ் கழுவிக்கலாங்க, ரேடியேட்டர், பிரிண்டிங் மிஷின் பேனல், சோலார் பேனல். நாங்கள் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு நிறைய கொடுத்துருக்கோம், நிறைய இந்த முட்டை ட்ரே கிளீன் பண்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் பர்பஸ். அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 6 லிருந்து 7 லிட்டர் தான் எடுக்கும். ஆமா ஆமாங்க, ரொம்ப செலவுங்களா தண்ணி இல்ல, ரொம்ப கம்மியா இருக்குங்க. கம்மியா நம்ம நார்மல் மோட்டார்னு பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 20 லிட்டர் எழுத்து, 20 லிட்டரும் பதப்பதனம் ஊத்தும். ஆனா இது ஒரு நிமிஷத்துக்கு 6 லிட்டர் 7 லிட்டர் தான் எடுக்கும், 7 லிட்டர் தான் எடுக்கும். தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கு, கம்மி பிரஷர், பிரஷர் அதிகமா இருக்கு, தண்ணி ரொம்ப செலவு கம்மி, தண்ணி செலவாகும்னு வச்சுங்களேன், தண்ணி செலவாகும், பிரஷர் நல்லா இருக்கும். 20-30-40 லாரி இருக்கலாம், காலேஜ் பஸ் இருக்கலாம், சர்வீஸ் சென்டர் ரன் பண்ற அளவுக்கு நம்ம கொடுக்குறோங்க. ஆமாங்க, இப்ப இந்த மாடல் எல்லாம் பாத்தீங்கன்னா மினி சர்வீஸ் சென்டர் ரன் பண்ணிக்கலாம், 4 மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 15 டூலர் ஒரு நாளைக்கு 1500 ரூபா மாசம் 30 குறைஞ்ச பட்சம் ஒரு 30-40 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கலாங்க, சம்பாதிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் அடிச்சிக்கலாம். ஒரு நாளைக்கு 50 டூலர் கழுவுனாங்க, 5000 ரூபா ஆச்சு மாசம், 1.5 ரூபா மினிமம், ஒரு 20-30 டூலர். அதாவது நீங்க டூலர் மட்டும் இல்லைங்க, நீங்க கார் கழுவலாம், டிராக்டர் கழுவலாம், லாரி கழுவலாம், பஸ் கழுவலாம், நீங்க என்ன வேணா அடிச்சுக்கலாம். எல்லாமே உங்களுக்கு இது இந்த சர்வீஸ் சென்டர் மிஷினுக்கு 6 மந்த் வாரண்டி கொடுத்துருக்கோம். நம்மகிட்ட எந்த பிரச்சனையும், நம்மகிட்ட ஸ்பேர் இருக்குங்க, ஸ்பேர் இருக்கு, மிஷின் ஸ்பேர் தனியாக வேணாலும் ஸ்பேர் வாங்கிக்கலாம். மிஷினில் ஏதாவது ப்ராப்ளம்னாலும் எங்களுக்கு அனுப்பி விட்டுன்னா ஏதோ ஒரு ட்ரான்ஸ்ஃபர் போட்டு எடுத்து ரெடி பண்ணி எட்டு அனுப்பிவிட்டுருவோம். இது இன்வெர்ட் அவுட்லெட் தாங்க, இது வேற ஒன்றும் இல்லை, எல்லாமே எல்லா மிஷினும் ஃபிட்டிங் வீடியோ இருக்கு, ஃபிட்டிங் வீடியோ இருக்கு, எல்லாமே ஸ்பேர் தனித்தனியாக தான் வருங்க. இப்போ இது இந்த மாடல் இருக்குங்களா, இது தனியாக வருங்க, இது தனியாக வருங்க, இது தனியாக இருக்கு, இந்த எல்லாமே தனித்தனியாக போட்டு கொடுத்துருவோம். நீங்கள் ஃபிட் பண்ணுறதுக்கு தனியாக வீடியோ இருக்கு, நான் அனுப்பி கொடுத்துருவேன், அதை பார்த்து ஃபிட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப டெக்னிக்கலான விஷயம்லாம் ஒன்றும் இல்லைங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஹெட் பார்த்தீங்கன்னா பிராசர் 3.5 HP மோட்டர், 48,000 ரூபா டீலர் ரேட் தான் 40 ரூபாங்க. பிரஷர் 160 180 பார் வருங்க, ஒரே ஒரிஜினல் 180 பாருங்க. இந்த கன்னோட வெயிட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்,
ஆமா ஃபுல் வெயிட் இருக்கு. நம்ம சிங்கிள் நார்மல் ஒரு லேடிஸ் யூஸ் பண்ணி சர்வீஸ் சென்டர் யூஸ் பண்றது அதாவது அதிக நேரம் யூஸ் பண்ணாங்களா அதிக ஹெச்பி வருது, அதனால அதிக பார் வரும், ஹீட் ஆகுது, அந்த மாதிரி எதுவுமே அதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் காலேஜ் நைட்டுக்கு ரன் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகே, அதனால ஒரு பிரச்சனை இல்லைங்க. இது என்ன 40,000 ரூபாய் வருங்க, இது எல்லாமே உங்களுக்கு இதுக்கு கூட உங்களுக்கு 2,800 ஃபோம் கேன் வந்து காம்ப்ளிமெண்டா கொடுத்துருவோங்க. இந்த மாதிரி ஃபோம் கேன் வருது இல்லைங்களா? உங்களுக்கு உள்ள வாழ்வுமே பிராஸ்ல வரும். ஆமாங்க, இதுல எல்லாமே இதுக்கு இந்த மாதிரி சர்வீஸ் சென்டர் கொடுக்கும். சரி, என்ன நீங்க நீங்க அன்லிமிட்டடா அடிச்சுக்கலாங்க. இவ்வளவு ஒரு நாளைக்கு 10 வண்டி 50 வண்டி 100 வண்டி எவ்வளவு வேணாலும் அடிச்சுக்கலாங்க. இன்னொரு விஷயம் என்ன, இது உங்களுக்கு எல்லாமே இந்த ஓரிங் கிட் எல்லாமே கொடுத்துருங்க, கிட் மிஷின் கூட வந்துருங்க. இதுக்கெல்லாம் ஓரிங் என்ன போனா போனா மாத்திக்கிற மாதிரி நான் எங்களை மாத்திக்கிற மாதிரி எல்லாமே கொடுத்துருவோங்க. இதுல பிரஷர் கேஜ் இருந்தா பிரஷர் குறைக்கிற கூட்ட மாதிரி இருக்கும். இதெல்லாம் கை வைக்கிறதுல தோலில் உள்ள எலும்பே கூட அரைச்சிருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். இது வந்து சர்வீஸ் சென்டர் மட்டும் இல்லைங்க, அதாவது கோயில்ல பாத்தீங்கன்னா கோயில் சர்ச் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்லாம் அந்த கருங்கல் இருக்கிற அந்த அழுக்கு மண்ணு வீட்டில் அந்த மொட்டை மாடியில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த பழைய சுண்ணாம்பெலாம் பெயிண்ட் அடிச்சு விட்டு க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் அப்படியே பெயிண்ட் பண்ணுற மாதிரி நம்ம கை வச்சு ப்ரஷ் வச்சு தேக்க தேவையில்ல. அந்த மாதிரி பண்றதுக்கு நம்ம கொடுக்குறோங்க. இது எல்லாமே உங்களுக்கு அன்லிமிட்டடா யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் வேக்கம் கிளீனர் இருக்குதுங்க. ஆமாங்க, இது வந்து ஹேண்டி வேக்கம் கிளீனர், வீட்டில் நம்ம சோல்டர் மாட்டிக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரிங்க. நம்ம காருக்கு வீட்டுக்கு பண்ணிக்கலாம், இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க நம்ம அந்த இடத்துல ஃபேனுக்கு. இது வந்து 3,800 வருங்க, காப்பர் மோட்டர் தாங்க இது எல்லாமே. நீங்கள் நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன எல்லா எல்லாமே பண்ணிக்கலாம். இது வந்து இதுக்கு என்னென்ன எல்லா அசரிஸ் கிட்டு வந்துடும், ஃப்ளோர் கிளீன் பண்ணுறது எல்லாம் பண்ணலாம். இதோட கொஞ்சம் உங்களுக்கு வீட்டுக்கு கிட்டும் ஓரளவுக்கு நல்லா வீடு யூஸ் பண்ணுறதுக்கு கூட ஹோட்டலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து 12 லிட்டருங்க, வீல் ஆப்ஷனோட வந்துடும். $1,500 இருக்கு. ஆன் பண்ணிட்டுங்க, இங்கே ஒரு ஆன் ஆஃப் இருக்கு. இது ஆன் பண்ணாவே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஷனை இழுக்கிறதுங்க, இந்த பக்கம் வந்து காற்று தள்ளுறதுங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஷன் இழுக்கிறது. இதுக்கு எல்லாமே அசரிஸ் எல்லாமே கொடுத்துருவோங்க. ஆமாங்க, இது இந்த பக்கம் வந்து காற்று வெளியே தள்ளுறது. பாருங்க, இது ஆன் பண்ணி காட்டுறேன், கை தள்ளுறீங்களா? கொடுத்துறோங்க. இது கேரண்டில எப்படி? 6 मंथ கொடுத்துருங்க எல்லா ப்ராடக்ட். ஆமாங்க, எல்லாமே 6 मंथ கொடுத்துருக்கோம். எல்லாமே குவாலிட்டி வைஸ் வந்து பக்காவா இருக்குன்னு வெச்சுங்களே. இந்த பக்கம் பார்த்தினா காத்து வெளிய தள்ளறதுனால சப்போஸ் இதுல ஏதோ பார்ட்ஸ் போயிடுச்சு அப்படினா எல்லாமே நம்மட ஸ்பேர் எல்லாமே இருக்கு. எல்லா ஸ்பேர் இருக்கு. எப்பவானாலும் தனி தனி தனியா கூட வாங்கிக்கலாங்க. ஓகே. இந்த மாதிரி போட்டு ஆன் பண்ணி இந்த ஜன்னல்ல இருக்குங்க டஸ்ட் அதெல்லாம் அடிச்சு விட்டு அப்படியே கிளியர் பண்ணிச்சுங்களே. எல்லாமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இதுக்குள்ள கிட் எல்லாமே கொடுத்துருவோங்க. ஓகே. உள்ள பாருங்கட்டா டஸ்ட் நம்ம அதாவது என்ன இதை க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம், நீங்களே வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம நார்மலாக வாட்டர் வச்சு நம்ம வாஷ் பண்ணிக்கலாங்க. எல்லாமே குவாலிட்டி வைஸ் வந்து பக்காவாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க.
ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, ஸோ எப்படி கார் வாஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 40,000 மிஷினுங்க. இது 3.5 HP பவர் வரும், 3.5 HP பவர் வரும். இதோட சும்மா ஒரு ப்ரெஷர் எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை இன்லெட் அவுட்லெட் கனெக்ட் பண்ணிட்டோம் பாருங்க. பக்கெட் ட்ரம்முக்குள்ளே போட்டிருக்கோம். நீங்கள் பைப் இருந்தால் பைப்லையும் போட்டுக்கலாம், பைப் இல்லாதீங்க பக்கெட்டு பேரில் ட்ரம்மு தொட்டி பிறகு உள்ள ஃபுட்வால் டைப் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. இது போட்டிருக்கோம், சும்மா போட்டு நம்ம இன்லெட் அவுட்லெட் கனெக்ட் பண்ணிவிட்டு கன் அழுத்தி பிடிச்சா சுவிச் ஆன் பண்ணிக்கோங்க. சுவிச் ஆன் பண்ணிவிட்டு மிஷினில் ஒரு ஆன் ஆஃப் இருக்குது, இங்கே ஆன் பண்ணிக்கலாம். இந்த கன் அழுத்தி பிடிக்கல ஒர்க் ஆகுங்க, கன்னை விட்டு ஆஃப் ஆகிடும். இப்போ இதோட ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 25 degrees போகுங்க, மினிமம் 20 degrees குறையலாமல் இருக்கும். இது வந்து எந்த அளவுக்குனாலும் இந்த ஸ்ப்ரே ஷார்ப்பாக வச்சுக்கோ, ஷார்ப்பன் ஸ்ப்ரே எந்த அளவுக்குனாலும் நீங்கள் இதில் நாசிலே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபுல் ப்ரெஷராகவும் வரும், ஃபுல் ஷார்ப்பாகவும் வரும், ஃபுல் ஸ்ப்ரேவும் வரும். ஃபஸ்ட்டு நம்ம டூலர்னால் ஒரு பக்கெட்டில் கழுவிக்கலாம், கார்னால் 2 buckets கழுவிக்கலாங்க. டூலர்னால் ஒரு 5 நிமிஷம் முடிச்சுல, கார்னால் ஒரு 10 நிமிஷம், மேக்ஸிமம் 15 நிமிஷம். நீங்கள் எப்போ எந்த எப்படிப்பட்ட காராக இருந்தாலும் 2 cars, 4 toolers வாஷ் பண்ணிக்கலாம். இந்த பேசிக் மாடலில் ஃபஸ்ட்டு இது வாட்டர் அடிச்சு விட்டு மறுபடியும் ஃபோம் அடிச்சு விட்டு ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சுட்டு மறுபடியும் வாட்டர் அடிச்சுன்னா வண்டி ஷைனிங் வந்துடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார் அடிக்கலாம், வாட்டர் அடிச்சு விட்டுலாம். இந்த காரில் அழுக்கு மண் பசை இதெல்லாமே அழுக்கு அடிக்கிற ப்ரெஷர்லாம் வந்துடுங்க. அதுதான் அழுக்கு அப்படியே போகுது பார்த்தீங்களா. இந்த வீலு மறுக்க இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா கை வச்சு தேக்க முடியாத இடங்க. இந்த இடத்துக்கு தான் நம்ம மெயினாக விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ப்பு வச்சுக்கலாம், ஃபுல் சார்ப்பு வச்சு அடிச்சிக்கலாங்க. அந்த அழுக்கு பசை ஆயில் பசை மண் எவ்வளோ மண்ணாக இருந்தாலும் போயிடுங்க. மற்றபடி அந்த பாடிக்கு பொறுத்தது என்னென்னா எந்தளவுக்கு வேணால் ஸ்ப்ரே வச்சு விட்டு நம்ம ஃபுல்லாக ஒரே மாதிரி இழுத்துட்டு போயிருக்கோம் புரியுதுங்களா. ஈஸியாக சீக்கிரம் ஒர்க் முடிஞ்சுன்னு வச்சுங்களா. ஃபஸ்ட்டு மேலே அடிச்சு விட்டுங்க, அந்த மண்ணுக்கு எல்லாம் டஸ்ட்லாம் கீழே இறங்கிறதுக்கப்புறம் நம்ம கீழே அடிச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபோம் அடிச்சு விட்டுலாங்க, ஃபோம் அப்ளை பண்ணுறோம். அழகாக சர்வீஸ் சென்டரில் நம்ம பண்ணுறது வீட்லேயே நம்ம பண்ணிக்கலாங்க. ஃபோம் அடிச்சு விட்டுங்க, ஃபோம் அடிச்சதுக்கப்புறம் இப்போ 2 நிமிஷம் ஒரு வருஷம் ஒரு வாட்டி வாட்டர் அடிச்சுன்னா வண்டி பலப்பலப்பலாம் ஆகிடும். ஃபஸ்ட்டு மேலேருந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. ஏன்னா மேலேருந்து அடிக்கலாம் அந்த ஃபோமுக்குள்ளே கீழே இறங்கிடும். பட் ஒரே ஈவனாக பார்டர் நீங்கள் எந்த அளவுக்குனாலும் ஸ்ப்ரே ஷார்ப்பு வச்சுக்கலாம், அழுக்கு அதிகமாக இருந்தால் ஷார்ப்பு வச்சுக்கலாம். வீலுக்கு மக்கடுக்கு மட்டும் நம்ம ஷார்ப்பு வச்சுக்கலாம், மற்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே வச்சுட்டு ஒரே மாதிரி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ கார் வாஷம் வேக்கம் கிளீனர் ரெண்டுமே பார்த்துருப்பீங்க, ரெண்டோட எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குது. ஸோ நீங்கள் பிடிச்சிருந்தா அப்படின்னா கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் கொடுத்துருக்கோம். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வரும், வேணுங்கிறீங்க ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ டெலிவரி பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ டேஸ் எடுத்துக்கோங்க? தாராளமாக நீங்கள் இங்கே வந்து சேலத்துலேயும் இருக்குது, ஈரோட்லேயும் இருக்குது. ஓகே, இங்கே வந்து நம்ம எடுத்து செக் பண்ணி டெமோ பண்ணி எடுத்துக்கலாம். வர முடியாதுங்க, மற்ற எந்த ஊர் இருந்தாலும் சரி, சவுத் இந்தியா ஃபுல்லாக கொரியர் சார்ஜ் ஃப்ரீயாக பண்ணுவோம். அதே சமயம்
நமக்கு நம்மகிட்ட கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண மாதிரி வெப் லிங்க் இருக்கு. ஓ அந்த ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன் இருக்கு. கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணவங்க நம்ம வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்க, கார் வாஷர் வேணுங்களா, வாட்டர் ஹீட்டர் இல்ல வேக்கம் கிளீனர் தெளிவா சொன்னீங்கன்னா நாங்க அதோட டீடைல் அனுப்பி வைக்கிறோம். என்ன யூஸ் சொன்னீங்களோ அதுக்கு நம்ம டீடைல் அனுப்பி கொடுத்துருவோம். அதை வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடணும், டீடைல் அனுப்பிடுறோம். அக்கௌண்ட் டீட்டெயில், கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது வெப் லிங்கிங், கூகுள் பே, ஃபோன் பே பண்ணுவோம், கியூஆர் கோடு எல்லாமே பண்றோம். பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அட்ரஸ் அனுப்ப போனா ஒரே நாள் வந்துருக்கு, பக்கா வந்துடும். சப்போஸ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோல்சேல் பண்ணணும், ஹோல்சேலா எடுத்து எனக்கு பிசினஸ் பண்ணணும், தாராளமா பிசினஸ் பண்ணலாம், கண்டிப்பா பண்ணலாம். அவங்களுக்கு ஒரு மினிமம் மார்ஜின் ஒரு மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. எப்படி எந்த டவுட்னாலும் நீங்க ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் சூப்பர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். டாடா பை.